நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த கொரோனா காலகட்டத்தில், லாக்டவுன் காலகட்டத்தில் ரொம்ப சேஃப்டியாக இருங்க. எல்லாரும் சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் வெளியில் சுற்றாதீர்கள். எந்த காலத்திலும் வெளியே போனாலும் சரி, பக்கத்தில் எங்கே போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, முகக்கவசம் மாஸ்க் கட்டாயம் அணிந்து செல்லுங்கள். பிள்ளையில் வெளியில் நிறையா இடங்களுக்கு கொண்டு செல்லாதீர்கள், அழைத்து செல்லாதீர்கள். கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். இன்னும் கொஞ்ச காலத்தில் இது எல்லாமே சரியாயிரும். பொறுமையாக இருங்கள். மார்ச்சுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக 25%லேருந்து 50% வரைக்கும் நமக்கு ஒரு இது கிடைக்கும். தேர்ட் வேவு வராமல் நாம் பிரார்த்தனை செய்வோம். வந்தாலும் அது நிறைய பேரை பாதிக்காமல் இருப்பதற்கும் நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்வோம். அந்த தேர்ட் வேவ்லாம் பெருசாக அப்படி ஆகும் இப்படி ஆகும்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வந்துடும், வந்தாலுமே பெரிய பாதிப்பை தராது என்று நான் நம்புகின்றேன். நீங்களும் அதையே நம்புங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து சமூக இடைவெளியை கடைபிடிங்க. இப்போ நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகின்றோம். என்ன அப்படின்னா, உங்களுடைய பெயர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததான ஒன்று. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களெல்லாம் பேர் வந்து நிறைய வெளியில் சொல்லி 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 தான், அதை கூப்பிட்டு 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 தான் அவங்களுக்கு பேருக்கு சக்தி கொடுக்கக்கூடியது. நமக்கு பேர் வந்து கிரகங்கள் தான் கொடுக்குது. இப்போ பிரேம்சந்த் நம்பிராஜன் அப்படின்னா அதில் ஒரு கிரகங்கள் இருக்குது. பிரேம் அப்படின்னா அது செவ்வாய், சந்த் அப்படின்னா சந்திரன், அப்புறம் நம்பி அப்படின்னா அது குருவாக வரும், நம்பிக்கை நாணயம் கைராசி அப்படின். ராஜன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சூரியனை குறிக்கும், தலைமை. அப்போ ஃபேம் நேம் கேம் இந்த மாதிரி சக்ஸஸ் அப்படிங்கிறது எல்லாமே சூரியனோட பவர் இருந்தால் தான். வில் பவர் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது தான். சூரியன் பிரகாசமாக எல்லோருக்கும் ஒளியை கொடுக்கக்கூடியவர். இப்போ நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு 5000 பேர், 10000 பேர், 1000000 பேர், 1000000 பேர் இருக்காங்க அப்படின்னா அது அந்த பேர் அங்கே விழிக்கிறது. அதுக்கு முன்னாடிலாம் என் பேர் பிரேம்சந்தன் தான் இருந்தது. நம்பிராஜனுங்கிற பேர் எங்கள் அப்பாவோட பேர், எங்கள் அப்பாவோட தாத்தா பேர். அதை வந்து நான் இணைத்தேன், யானும் இணைத்திருக்கின்றேன், என் தம்பியும் இணைத்திருக்கிறேன். அப்படி இணைத்த பிறகு அந்த பெயருக்கு வந்து சக்தி வந்தது, நமக்கும் ஒரு ப்ராப்ளம் ஒரு பாப்புலாரிட்டி வந்தது. அதனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். என்னோடய ஃபேஸ்புக் நேம் தான் பிரேம்சந்த் நம்பிராஜன் இருக்கும். மற்ற இடம் நாங்கள் இப்போ கையெழுத்து போடுறதுலேருந்து எல்லாமே பிரேம்சந்தன் தான் இருக்கும். ஸோ இப்போ தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டேன். ஸோ இது எதற்கு சொல்கின்றேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத் தலைவர் யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு போர்டு வைக்கணும். உங்கள் பேரை போட்டு ஒரு போர்டு வைக்கணும். தினசரி நீங்கள் வந்து அந்த நேமை பார்த்துக்கணும். நீங்கள் ஒரு பெரிய ஃபேம் ஆகணும், ஒரு பிரபலம் ஆகணும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சக்தி படைத்த ஒரு மனிதராகணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக பின்பற்றுங்கள். பிரபலங்கள் எல்லோருடைய வீடுகளிலும் முதல்ல வந்து அந்த பேருங்கிறது இருக்கும், ஒரு நேம் போர்டு அப்படிங்கிறது நமக்கு. அதுதான் நமக்கு விசிட்டிங் கார்டு. நம்மளை எப்படி சொல்லுவாங்க, ஏ இங்கே வா இங்கே போ அப்படின்லாம் இல்லைல்ல. நம்ம பேர் தெரியாதவனுக்கு அது தெரிந்தவர்கள் எப்படி கூப்பிடுவாங்க, சார் பிரேம்சந்த் நம்பிராஜனா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அது மாதிரி இந்த விஷயங்கள் வந்து மிக முக்கியமானது. ஹாவ் த நேம் நம்பர் பிளேட் ஆஃப் யுவர் ஹவுஸ் ஆன் யுவர் மெயின் என்ட்ரன்ஸ் டு எனேபிள் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ரேஸ் யூ ஈஸிலி. இட் இஸ் எ குட் ஐடியா டு கிவ் எ நேம் டு த ரெசிடென்ஸ் ஆல்சோ. வீட்டுக்கெல்லாம் பேர் வைக்கணும், அன்னை இல்லம், சாய் இல்லம், இப்படிலாம் வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் அவங்க அப்பா அம்மா பேர் வச்சு வீட்டுக்கு அப்படியும் வைக்கணும். நம்ம பேரும் அதில் இருக்கணும். சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பேரை மேலே போடாமல் கீழே போட்டு இல்லத்தை மேலே போட்டுருவாங்க. அப்போ அந்த வீடு நல்லாயிருக்கும், பேர் கொண்டவருக்கு இதாக இருப்பாங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து சரியாக பண்ணணும். இந்த வாஸ்து சாஸ்திர நிபுணர்கள் இதெல்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பேர் இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இந்த இடத்துல வைக்கணும், அந்த இடத்துல வைக்கணும். என்ட்ரன்ஸில் எப்போவுமே வைங்க. அதில் ஒரு தியா, தியானா வேறு ஒன்றும் இல்லை, வெளிச்சம், ஒரு லைட்டு போட்டு விட்ருங்க. வெளியில் இருந்து நைட் ஆச்சுன்னா ஒரு லைட்டு போட்டிங்கன்னா விடிய விடிய அதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும். இருட்டில் கொண்டு போய் வச்சிடாதீங்க. வாசலில் வந்து கண்டிப்பாக உங்கள் டோர் வாசலில் வைங்க. அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அந்த பேர் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்களா, 4 பேர் பேரையும் போடுங்க. அப்பா பேர், அம்மா பேர், பையன் பேர், பொண்ணு பேர். 10 பேர் இருக்காங்களா, 10 பேர் பேரையும் போடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பேர் இவர் பேர் மட்டும்தான் போடணும். முக்கியமாக குடும்பத் தலைவர் சம்பாதிக்கக்கூடியவர்கள் பேர் கண்டிப்பாக அதில் இடம்பெற வேண்டும்.
அந்த லைட் வந்து ரொம்ப டிம்மாக இருக்கக்கூடாது, பிரகாசமாக இருக்க வேண்டும். உங்கள் பெயருக்கு நீங்களே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கின்றீர்கள், உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கின்றீர்கள், உங்களின் அசாதாரணமான வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு வெளிச்சத்தை தருகின்றீர்கள். உங்கள் பெயர் வந்து யார் வந்தாலும் வந்து அந்த பெயரை வந்து முதல்ல பார்ப்பாங்க, அது வந்து ஒரு அட்ராக்டிவான விஷயம். இது ஹியூமன் சைக்காலஜி அப்படிங்கிற விஷயம். மேலை நாட்டு கலாச்சாரமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது நமக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த வீடாக இருக்கிறவங்க டைல்ஸ்லேயே பதிச்சிடலாம், இல்லை அதை வந்து ஒரு நல்ல மார்பிள், எவ்வளோக்கு எவ்வளோ அதை காஸ்ட்லியாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை கோல்டன் பிளேட்டில் வைக்கிறது, சில்வர் பிளேட்டில் வைக்கிறது, அந்த மாதிரி டைமண்டில் பொறிக்கிறது, வசதியாக இருக்கிறவங்க என்ன வேணால் பண்ணலாம். எதுவுமே இல்லையா, ஒரு பேப்பரில் எழுதி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டாலும் போகுது, செலட்டை போட்டு ஒட்டிக்கிட்டாலும் போகுது, அது நமக்கு விரலுக்கேற்ற வீக்கம், அதுதான் விஷயம். ஆனால் அதற்கு சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.